ஜெபம் பண்ண கடவோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அருள் வாக்குரைத்த கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி நல்ல தயவு நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தாவே, புதிய கிருபைக்காக புதிய பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பியல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆராதனை கீதங்கள் 405 கீதங்கள் 5 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கழி கூறுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். பரமண்டங்களில் இருக்கிற ஆண்டவர்
பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 27 சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனிலே நல்லெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையினை சுற்றிலும் இருக்கிறேன், என் சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை விட்டு கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரியவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு. முதலாம் வேத பாகம் யாத்திராகமம் 3:13-17 யாத்திராகமம் 3:13-17. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்வாயாக என்றும், என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர்
இபூசேரியுடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்பது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலபிதாவாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. யோவான் 20 அதிகாரம் வசனங்கள் 24 முதல். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளாலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இந்த வாரத்துக்குரிய சத்திய வசனம் தலைப்பு, கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். இருப்பிடம் பிரசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:28. யோவான் 20:28 சேர்ந்து வாசிப்போம். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகை அச்சுறுத்துகிற கொரோனா வைரஸ் இவற்றின் தாக்குதல்கள் இவற்றின் சூழ்நிலை மத்தியிலே சமூக விலகல் என்கிற அடிப்படையிலே நாம் வீடுகளை தனித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையோடு நாம் ஒருவருக்கொருவர் இணைகின்றோம். தேவனை மகிமைப்படுத்துகின்றோம், தேவனை துதிக்கின்றோம். சேஷமாக இந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெறுகிற மக்கள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பல இன்னல்கள் மத்தியிலும் சிறப்பான பணிகளை செய்கிற காவல்துறை, மருத்துவ சேவை செய்கிறவர்கள், இன்னும் தூய்மைப்படுத்துகிற பணியாட்கள் ஒவ்வொருவருக்காகவும் அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்படுகிறோம். விசேஷமாக நம்முடைய திருச்சபையிலே வெளி நாடுகளில் இருக்கிற மக்களுக்காக அதிகமாக நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு தேவனை துதிக்கிறதுக்கான நல்ல கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார் தருவாராக. சேஷமாக வீடுகளை தனித்திருக்கிற இந்த சூழ்நிலை நம் தேசத்திற்காக சமுதாயத்திற்காக இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து நல்ல விடுதலையை ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு தரும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆராதனையிலும் இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையை நடத்தும்படியாக உதவி செய்த சகோதரர் பெல்சன், சகோதரர் அகஸ்டின் அவர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி அமைத்து இந்த காரியத்திலையும் உதவி செய்கிறார்கள். திருச்சபையின்
சபை ஊழியர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்திலே மிகுந்த இன்னல்களை சந்திக்கிற இந்த சூழ்நிலையிலே கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் தன்னார்வமுள்ள திருச்சபையின் மக்களிடத்திலிருந்து நன்கொடைகள் பெறப்பட்டு மிகுந்த இன்னல்களை சந்திக்கிற பொருளாதாரத்திலே நலிவடைந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சேகரத்தின் சார்பிலே நாம் உதவி செய்திருக்கிறோம். விசேஷமாக இதற்காக பொருளுதவி கொடுத்த திருச்சபையின் பெரியோர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றேன். இன்னமும் நம்முடைய திருச்சபையிலே பொருளாதாரத்திலே மிகுந்த நலிவடைந்திருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய திருச்சபையின் ஊழியரிடத்திலே உங்களுடைய காரியங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். பொருளைகளையும் அல்லது பணமாகவும் சரியான விதத்திலே சரியான முறைப்படி நம்முடைய திருச்சபையிலே பொருளாதாரத்திலே மிகுந்த நலிவடைந்தவருக்கு உதவி செய்வதற்கும் அதுவே வாய்ப்பாக அமையும். சேகரத்திலே பிறந்த நாள் திருமண ஆசிரியப்புடைய பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் தலை வணங்க வேண்டு செய்வோம். கர்த்தாவையும் இந்த நல்ல நாளிலேயும் என் திருச்சபையிலேயும் பிறந்த நாள் திருமண நாள் ஆசிரிப்பதற்காக வேண்டு செய்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், வழிநடத்துகிற ஆண்டவர், விசேஷமாக ஆண்டவரே இந்த காலகட்டத்திலேயும் எங்களை உம்முடைய கிருபையினாலேயும் இரக்கத்தினாலேயும் ஏந்தி சுமந்து தப்பியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலையும் பிறந்த நாள் திருமணம் ஆசிரியர் என்னுடைய சேகரத்தின் மக்கள், ஆசிரியர் காலனி சபை, அன்னிதரசன் நகர் திருச்சபின் மக்கள், மீளவெட்டான் திருச்சபின் மக்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசிரியப்பீராக. ஏந்தி சுமந்து தப்பி வைத்து இதே போல அநேக பிறந்த நாள் திருமண காலையும் ஆசிரியப்பதற்கு கிருபை தந்தல வேண்டும் என்று எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 724, கீதங்கள் 514 பாடுவோம்.
பிதாவின் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக மனமகிழ்ச்சியின் நாளாக ஆசரிக்கப்படுகிறதை நாம் அறிவோம். பரிசுத்த ஓய்வு நாளின் அதிகாலை வேளை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாகும். ஆகையினால் அந்த நாளை ஆராதனைக்குரிய நாளாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் நாளாக நாம் ஆசரித்து வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஆராதிக்க கூடி வர முடியாத சூழலில், இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தின் திருப்பெயரிலே அன்பான வாழ்த்துக்களை கூறுகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். அதற்கு அடிப்படையாக தெரிந்து கொண்ட திருமறை வார்த்தையானது பரிசுத்த யோவான் 20:28. அதற்கு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அன்பானவர்களே, 11 சீடர்களும் கூடியிருக்கும்போது இந்த தோமா மாத்திரம் ஆப்சண்டாக இருக்கிறான். ஆகையினால் அவன் முதல் தரிசனத்திலே அவரை காணவில்லை. ஆகையினால் சீடர்கள் நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்னபோது அதை அவன் விசுவாசிக்கவில்லை. நான் காண வேண்டும், காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்க மாட்டேன், நான் கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று தைரியமாக சொன்னான். அன்பானவர்களே, வாரத்தின் நாளிலே அந்த 8வது நாள் உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பு வருகிற ஞாயிறு, அதுதான் இன்றைய ஞாயிறு. ஆகையினால் பொதுவாக அந்த ஞாயிறை தோமாவின் ஞாயிறு என்று அழைப்பார்கள். அதை கத்தோலிக்கர்கள் சொல்லுவார்கள். அப்படி கத்தோலிக்க திருமறையிலே தள்ளுபடி ஆகமம், மறைபொருள் இலக்கியம் என்று சொல்லப்படுகிறதிலே தோமாவின் நடவடிகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. தோமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை காண்கிறோம். அன்பானவர்களே, இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், கண்டு விசுவாசிப்பதா காணாமல் விசுவாசிப்பதா எது முக்கியம் என்பதை கிறிஸ்துவானவர் தெளிவாக விளக்குகின்றார். தோமா சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையை பார்த்தால், அவன் ஒருவேளை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் நான் கண்டு விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறான். விசுவாசத்தில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று பிளைண்ட் பிலீஃப், இன்னொன்று ரிசர்ச் பிலீஃப். பிளைண்ட் பிலீஃப் என்று சொன்னால் குருட்டு விசுவாசம், சொல்லுகிறதை அப்படியே நம்புவது. இந்த ரிசர்ச் பிலீஃப் என்று சொன்னால் ஆராய்ந்து அறிந்து அதனுடைய உண்மை தன்மையை கண்டு அதற்கு பிறகு அதை நம்புவது, விசுவாசிப்பது. மனிதர்கள் சொல்லுவதை நம்ப மாட்டேங்கிறான், கடவுள் சொல்லுகிறதை நம்புகிறான். அதான் முக்கியமானது. மனித வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அவன் கொடுக்கவில்லை. அதே நேரத்திலே கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அன்பானவர்களே, கிறிஸ்து 8 நாளைக்கு பின்பு தரிசனமாகும்போது நேரடியாக தோமாவே என்று அழைத்து அவருடைய காயங்களிலே
காயங்களை காண்பித்து உன் விரலை வைத்து பார், விலாவிலே உன் கையை போட்டு பார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உடனடியாக தானே அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான், அந்த விசுவாசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாக அப்படியே அர்ப்பணிக்கிறான். என் ஆண்டவரே, என் தேவனே, அதில் என்ன தொக்கி இருக்கிறது என்றால், அதுக்கு முன்னால் ஒரு திருமறை ஆய்வாளர் சொல்லுகிறார், தேவனே என் பாவத்தை மன்னியும் ஐயா. அது சொல்லிட்டு, தேவனே என் பாவத்தை மன்னியும், என் ஆண்டவரே, என் தேவனே என்று கெஞ்சுகிற வண்ணமாய் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உண்மைதான், ஆண்டவரின் வார்த்தைக்கு, ஆண்டவரின் திருக்காட்சிக்கு முன்பாக எந்த மாறுத்தரமும் சொல்ல முடியாது. தோமா மட்டுமல்ல, யாரும் எந்த மாறுத்தரமும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார். பிறகு அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். கண்டு விசுவாசித்த தோமாவை ஆண்டவர் காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்படியானால் யார் பாக்கியவான்? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அவரை நாம் ஆராதனை செய்கிறோம். அப்படியானால் நாம் காணாதிருந்தும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நாம் தான். ஆகையினால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாக நமக்கு அருளப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமான காரியமாகும். அன்பானவர்களே, இந்த தோமா விசுவாசத்தில் குறை இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண்டவரே, தேவனே என்று தன்னை அர்ப்பணித்த பிறகு, அவனுடைய குறையான விசுவாசம் குறைவு களையப்பட்டு அவன் ஒரு நிறைவான விசுவாசத்திற்குள்ளே வந்துவிட்டான். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடி, விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பதைத்தான் அவர் அதில் நிரூபித்தார். இரண்டாவதாக, ஒரு ஆவிக்கு சரீரம் கிடையாது. நாம் நாட்டு நடப்பிலே பார்த்தால், ஆவியை காண்கிறேன் என்று சொன்னால் ஆவிக்கு சரீரம் கிடையாது. ஆனால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம், பின் அந்த எம்மாவூர் சீடர்களை கண்டு பேசி தங்கியிருந்து உணவருந்தி அப்புறமாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரே, அதுக்கு பிற்பாடு அவர்கள் பேசும்போது ஒரு ஆவியை காண்கிறதாக அவர்கள் கலங்கினார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆவிக்கு சரீரம் இராதே, என்னுடைய கைகளையும் என்னுடைய கால்களையும் பாருங்கள், என் சரீரத்தை பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, எது நிமித்தமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உலகத்திலே யாருக்கும் எவருக்கும் நடைபெறாத ஒன்றை உயிர்த்தெழுந்த பிற்பாடு சரீர உயிர்த்தெழுதல், ஆவி மாத்திரமல்ல சரீரத்தோடு உயிர்த்தெழுதலை அவர் நிரூபித்து காண்பித்தார். நாம் விசுவாசிக்கும்படியாக, உலக மக்கள் யாவரும் விசுவாசிக்கும்படியாக அப்படி செய்தார். மூன்றாவதாக, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, தேவனே,
ஆண்டவர் என்றால் ஆளுகைக்கு உரியவர். மை லார்ட், தேவனே, ஓ மை காட், கடவுளே, தேவன் என்று சொன்னால் விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்கிறபடி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ காட்ஸ் பவர், பவர் ஆஃப் காட், கடவுளின் வல்லமையை குறித்து அப்படியே முதல் வல்லமைக்கு முன்னால் ஒன்றுமில்லை ஐயா, உடைய வல்லமை உலகையும் உலகின் குடிகளையும் படைத்தது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகிறவர், எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்கிறவர், இன்றும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். ஆகையினால்தான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகையினால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆக்கியன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அடுத்தபடியாக அந்த என், த மை காட், மை லார்ட் என்று சொல்லும்போது மை என்னுடைய, ஸோ என்னுடைய என்கிற அந்த வார்த்தையிலே எனக்கு உரியவர், எனக்கு உரியவர் நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வருகிறார். அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் தூரமாய் விலகி போன அவர் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என் ஆண்டவர், என் தேவன் என்கிற ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே நெருங்கி வருகிறார். நாமும் கிறிஸ்துவனிடத்திலே ஒரு நெருக்கமான உறவை உருவாக்கி கொள்ள, இது என்னுடைய கிறிஸ்து, இது என்னுடைய தேவன் என்கிற நம்பிக்கைக்குள்ளே வர ஆண்டவர் இந்த நம்பிக்கையை நமக்கு தந்தருளுவாராக. அடுத்தபடியாக நாம் இதிலே பார்க்கிறது என்னவென்றால், அன்பானவர்களே, இதிலே உறவு மட்டுமல்ல, இதிலே ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. அவர் என் தகப்பன், தேவன் என் தகப்பனாய், பரமபிதா என் தகப்பன். ஆகையினாலே அவரிடத்திலே நான் கேட்பேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். ஆகையினால் இறங்குகிற எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன். நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நம்புங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்படி கொடுக்கிற ஆண்டவர். அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மோடு இருந்து அவர் தமது வார்த்தைகளை நமக்குள்ளே தந்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார். நம்மை அவருக்கு முன்பாக என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை நமக்கு அபரிமிதமாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆராதனை கீதங்கள் 123, கீதங்களும் கீர்த்தனைகளும் 423 பாடுவோம். இலை தோர்கள் நம் முசிமாறுதல்
नाम नंबर से पल सू निमित वीडे नाम तनि सून वो नम्बर तनिप जपम नम्बे कुंब जपम इव देवोड़े इनम निलतु नम्बे आलमान विश्वास वाक इन नाम वल्पन नमें उवाग्र नव नंबर सेल्तम इनपिमाडवर सुतिकवर नम्बे तनिप्वाे नम्बे कुंबवाे तिरचरीपे कर्तर एप्तारे नाम उणरोम कृपन कर्त नमक तरबेवोम शेष अखिल उलग मकनावे कटे तमान इन दुख तुड़ कुछ आवम पल्व महत्व सिकित एंडक मकूम इन पल्व इकटान सून मन बाधिपट मोर मलिवड़क मकुख जपिकमाटार तवीतकोक अनेर उच्च मणंदम सर्व वलमे विश्वास वाक से तंदर इं आराधने वेद वसन नंबर से कर्तरे राजावकोम आंडवर ऐटकोलोम कर्तरे दैव नीर यजमान कर्तवे इकटान पागल से सून अखिल उलग मैं समान तार पल कार्य जपिते कंक्रोम ये कल सुबते सुतिक सुतिक आलय आराधिक मुड़ा सून अंडर तिरच मणत मूल उ आराधिक्रोम अंत देवरी और कल सुतिक परसुदान सून विश्वास वाक सोर्म बलपड़ा जपिक्रोम तिरचन मेडिकावे तिरचे दूर मशेष वे ना मपिक्रोम दिनोर तनिप जप कुब जप अंडवरी तांग जपत तांग कार्यते कर्त कैवरी नल सुखर ना केपड़ कृपये तार शेष देश समाधानते तार कुमेंटे अर्पणिकोम இந்த புதிய வாரத்திலே எந்த தீங்குகளும் எங்களை அணுகாதபடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே
அன்று வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது சொன்ன வேத வாய்க்கும்படி அன்று தீங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து எடுத்துமே ஜபிக்கிறோம். தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜபிக்கிறோம். அன்று தேவரே விசேஷமாக அன்று தேவரீர் என்னுடைய பிரதமர் என்னுடைய மாநில முதலமைச்சர் இன்னும் அமைச்சர் குழுக்கள் விசேஷமாக அன்றது சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னும் அன்றர் இதன் பின்னணியிலேயும் அன்றத்தினை அர்ப்பணித்திருக்கிற காவல்துறையினர் இன்னும் மருத்துவத்துறையினர் அன்றதே பொதுமக்கள் மன்றத்திலே பணிபுரிய செய்கிற தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாளில் ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கின்றோம். நம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறோம். சீக்கிரமாகவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நல்ல செயலை கேள்விப்படுத்த கிருபையை தாரும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தில் நிரப்பி எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலையும் இன்னும் சிறந்து பெருகுவதற்கு வேண்டிய கிருபையை தந்துட வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கொள்கிறோம். தேவனுடைய இரக்கம் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உங்களை பிரகாசிமணி கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதானத்தையும் சுக வாழ்வையும் கட்டளையிட கடவர். அவர் உமது ஆவியோடு இருப்பாராக.